இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து காலபுருஷ காலப்புருஷத்துவடி எட்டாம் ராசியான விருச்சிக ராசியை பற்றி பொதுவான பலன்கள் குரு பயிற்சி பலன் எப்படி இருக்குன்னு இது நவம்பர் மாதம் பதினஞ்சாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபதும் நவம்பர் மாதம் இருபதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபதும் கோச்சார ரீதியாக நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனுசுலேருந்து மகரத்துக்கு குரு பயிற்சி ஆகிறார் இந்த வகையில் நம்ம பார்க்க போகிற ரிச்சிக ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா ரொம்ப நல்லா இருப்பீங்க அன்பர்களே சில சில கவனக்குறைவுகள் இல்லாமல் இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க ஏன் அப்படின்னா இது மட்டும் இல்லைங்க இப்போ உங்களுக்கு டிசம்பர் மாதத்தில் வரக்கூடிய உங்களுக்கு பயிற்சி லைக் இதுபடி பார்த்திங்கன்னா வாக்கிய முறைப்படி வரக்கூடிய சனி பயிற்சியும் சரி இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் கொடுக்கும் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய குறிப்பாக இதை நீங்கள் டபுள் அண்ட்ரலேம் இதை எழுதி வச்சுக்கோங்க இது நடக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் சரியா இது வந்து இந்த முப்பது வயசுலேருந்து ஐம்பது வயசுக்குள்ளே இருந்தவங்க அப்பாடா அப்படின்னு சொல்லக்கூடிய காலங்கள் வந்தாச்சு சரியா நல்ல முன்னேற்றம் இருக்கும் தொழிலில் வந்து லாபம் பெருகும் தொழில் என்றாலே லாபம் தானே அப்போ லாபம் கிடைக்கும் இவ்வளோ நாள் அதுவே இல்லாமல் இருக்கும் சரிங்களா அதாவது ஒரு எதிரிக்கு கூட வரக்கூடாத சூழ்நிலையில் இருந்தவங்க தான் இந்த விருச்சிகராசி அன்பர்கள் எனக்கு நிறைய விருச்சிக ராசி அன்பர்கள் நிறைய பேரை தெரியும் ரொம்ப ரொம்ப என்னையவே வாழ்க்கையில் தூக்கிவிட்ட நிறைய பேர் என் குருநாதர்களே வந்து விருச்சிக ராசி அன்பர்கள் தான் நாங்கள் மிகப்பெரிய லெவலில் சம்பாதிக்கிறதுக்கு காரணமாக இருந்து எனக்கு இருக்கக்கூடிய இதை நான் சொல்ல வேண்டியது என் கடமை நன்றி மறக்கக்கூடாது அல்லவா அப்படிங்கும்போது என் குருநாதரான திரு ராஜகோபால் அவர்கள் என்னோட ஆர்வியர் நண்பன் ஜெயராஜ் இவங்கெல்லாம் வந்து நான்லாம் நல்லா இருக்கணும்னு நினச்சிட்டே இருக்கவங்கலாம் அவங்களாம் எவ்வளோ சிரமப்பட்டாங்க மாதிரி நிறைய ராசி அன்பர்கள் நிறைய பேர் தெரியும் இந்த ராஜகோபால்னு சொல்கிறவர் வந்து எனக்கு ரியல் எஸ்டேட் துறையில் நல்லபடியாக வர்றதுக்காக உதவி செஞ்சவர் வரும் இவருக்கெல்லாம் வந்து நம்ம சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கோம் நன்றி உணர்வுன்றது கண்டிப்பாக இருக்கணும் இல்லையா அதனால் எல்லாருக்குமே என் நண்பர்களே நிறைய பேர் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அவங்களாம் ரொம்ப வாழ்க்கையில் எவ்வளோ சிரமப்பட்டாங்கன்னா அதெல்லாம் உண்மை அவங்க இருக்குதுன்னு சொன்னால் நடக்கும் இல்லைன்னு சொன்னாலும் நடக்கும் அதுதான் உண்மை அதனால் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் இது எல்லாமே கண்டிப்பாக வாழ்க்கையில் நடக்கும் இது எல்லா விருச்சிகராசி அன்பர்களுக்கும் நீங்கள் பட்ட கஷ்டம் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு ஏற்படும் அதுக்கு அது உறுதியாக வச்சுக்கோங்க தொழில் தொடங்கக்கூடிய இதுவும் வேலைக்கு ஆட்கள் நல்ல ஒரு ஆட்கள் கிடைக்கக்கூடிய தன்மையும் நீங்கள் செய்த தொழிலிலேயே உப தொழில்கள் ஒரு உதாரணத்துக்கு இப்போ ஒரு ஒரு தொழிலே செஞ்சிகிட்ருக்கீங்க அதோட இன்னொரு அடிஷ்னலான இன்னொரு தொழில் செய்கிறதும் அது ரிலேட்டடான தொழில்கள் செய்கிறதும் மாபெரும் வெற்றிகளை கொடுக்கும் இன்னொரு அடிஷ்னலாக பண்ணக்கூடிய தொழிலில் வரும்பொழுது மேக்சிமம் உங்கள்ட்ட இருக்கக்கூடிய திறமைகளை வச்சு பேஸ் பண்ணி போகிற விஷயங்களை மட்டுமே நம்பி போகிறது நல்லதாக இருக்கும் பெரிய கோடிக்கணக்கில் முதலீடு பண்ணாமல் உங்களால் எவ்வளோ முடியுமோ உங்கள் சக்திக்கு எவ்வளோ முடியுமோ அந்த லெவலில் போகிறது நல்லது இதை தவிர்த்து உங்களுக்கு இப்போ ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு வரப்போகுது அன்பர்களே அதாவது ஒரு இணையும் கைகள் மாதிரி இணைந்த கைகள் மாதிரி சில விஷயங்கள் உங்களுக்கு சேரக்கூடிய வாய்ப்புகள் அமையும் பிரிந்த குடும்பம் ஒன்று ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகளும் இந்த டயத்தில் வரும்பொழுது தயவு செஞ்சு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை உற்ற வேண்டாம் இது வருங்காலத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பாதையை கொடுக்கும் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்குங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்தே கிடையாதுங்க சரிங்களா இது வந்து நீங்கள் இது நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்கணும் அடுத்த லெவலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன அப்படின்னா கவனக்குறைவாக அடுத்தவங்கள்கிட்ட போய் ஒருத்தங்கள பற்றி நீங்கள் தப்பாக அதாவது அவங்களே உங்கள் மேலே ரொம்ப பாசமாக இருந்திருப்பாங்க சரிங்களா அப்படிங்கும் போது அவங்கள பற்றியே நீங்கள் போய் அடுத்தவங்கள்ட்ட தப்பாக பேசி அவங்க காதுக்கே அது போய் அவங்க மனசு கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலைகளும் அதே மாதிரி படக்கு படக்குன்னு கோவப்படுறது இது வந்து இந்த விருச்சிக ராசிக்கு உள்ள ஒரு பெரிய மைனஸ் அதாவது ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க ஆனால் அந்த கோவமே அவங்கள வந்து ஒரு தப்பானவங்களாக தோற்றத்தை கொடுத்துரும் ஸோ அதனால் அந்த விஷயத்தை கோவத்தை தனிச்சிக்கிறதும் உங்கள் மனைவி விஷயத்தில் வந்து ஒரு 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 துச்சமாக அப்படி நினைக்கக்கூடாது இந்த டயத்தில் கணவனாக இருக்கிறவங்க மனைவிக்கிட்டேயும் மனைவியாக இருக்கிறவங்க கணவன் இவங்க தானே அப்படிங்கிற மாதிரி நினைக்காமல் அவங்களுக்குள்ள டியூ ரெஸ்பெக்ட் கொடுக்குறதும் டியூ ரெஸ்பெக்ட் கொடுக்குறதும் அப்படின்னா ஒரு மரியாதை கொடுத்து அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சுக்கிறது நல்லது அதே மாதிரி அவங்கள தூக்கி எரிஞ்சு பேசுகிறது அவங்கள்ட்ட பிரியறதுக்கான வாய்ப்புகள் கூட இந்த டயத்தில் உண்டு இந்த குடும்ப விஷயங்கள் வரும்போது கொஞ்சம் அனுசரித்து போய்க்கிறது நல்ல முன்னேற்றங்கள் வரும் இல்லைன்னா வம்பு வழக்கு வரும் இல்லைன்னா கோர்ட் கேஸ் போகிற வரைக்கும் கூட உண்டுங்க இதை தவிர்த்து நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா வழிபாடு அப்படின்னு வந்தால் உங்கள் குலதெய்வ வழிபாடுங்க குலதெய்வ வழிபாடு இல்லாத விருச்சிகராசி அன்பர்கள் தயவு செஞ்சு உங்கள் குலதெய்வத்தை தேடி போங்க அதே மாதிரி நிறைய வேண்டுதல் வச்சுருப்பீங்க இந்த ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து நிறைய பெண்டிங்கே நிறைய இருக்கும் சரிங்களா முடிஞ்சா நடக்கிற நடத்துகிறேன்னு முடிஞ்சிருச்சுன்னு நினைங்க நடந்துடும் இனிமேல் எல்லாமே நல்லா நடக்கும் உங்களுக்கெல்லாம் அப்படிங்க கஷ்டப்பட்டதுக்கெல்லாம் உங்களுக்கு நல்ல தீர்வுகள் கிடைக்கும் அதே மாதிரி அந்த வேண்டுதல்கள் பாக்கிகள்லாம் போய் செலுத்துங்க திருச்செந்தூர் முருகனை விட வேண்டாம் திருச்செந்தூர் முருகனோட வழிபாடுகள் செஞ்சுக்கிறதும் இந்த மன அழுத்தம் போகிறதுக்கு இந்த திருச்செந்தூர் முருகனை நீங்கள் வழிபாடுகள் செய்யும்பொழுது தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் நல்லாயிருக்கும் முடிஞ்சு வசதி வாய்ப்புகள் நல்லா இருக்கிறவங்க நீங்கள் பண்ணி போயிட்டு நேராக செய்ய வேண்டியது வந்து கடல் ஸ்நானம் பண்ணிவிட்டு அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நாழிக்கணத்தில் குளிச்சுட்டு இதுக்காக நீங்கள் இந்த டேட்டு தான் அங்கே போகணும் அப்படிங்கிறதெல்லாம் அவசியம் இல்லை உங்களுக்கு என்னைக்கு சுவாமியை பார்க்கணுன்னு தோணுதோ சரிங்களா அப்படிங்கும்போது அங்கே அன்றைக்கி போய்ட்டு வாங்க இது இதுக்கு இந்தந்த நட்சத்திரம் தான் போகணும் இந்த நாள் தான் போகணும் அப்படிலாம் இல்லை தோணும் பொழுது ஆனால் நான் சொல்கிற மாதிரி போயிட்டு கொஞ்சம் நேரம் அந்த கோயிலில் திருச்செந்தூரில் உட்காந்துட்டு வாங்க போனோம் குடுகுடுன்னு போனோம் குடுக்குனு ஏன்னா விருச்சிகத்துக்கு உள்ள பிரச்சனையாக தாங்க போவாங்க அப்படியே ஜெட்டு மாதிரி இங்கேருந்து அங்கே இருந்தால் அப்படி அங்கேருந்து அங்கே போனோம் அப்படி இப்படியே இருப்பாங்க அப்படி இருக்காதிங்க அங்கே போனிங்கன்னா அமைதியாக உட்காந்துட்டு சுவாமி அப்படியே அந்த ப்ரஸன்ஸை உணர்ந்துட்டு அட்லீஸ்ட்டு ஒரு ரெண்டு கால பூஜையை பார்த்துட்டு அந்த இடத்துலையே உட்காருங்க திருச்செந்தூர் கோயில்லையே உட்காந்துட்டு நல்லபடியாக இருந்துட்டு வாங்க அடுத்த லெவலில் உங்களுக்கு இந்த மன ரீதியான உளைச்சல்கள் போகக்கூடிய விஷயங்களுக்கு திருப்பதி வெங்கடாஜலபதியோடய வழிபாடுகள் செஞ்சுக்கிறதும் அதே மாதிரி காமாட்சி அம்மனோட வழிபாடுகள் செஞ்சுக்கிறது மன கிளேஷங்கள் வந்து வந்து உருவாக்கிறதுக்கு வந்து காரணமாக இருக்கக்கூடிய இது வந்து அதையும் நீங்கள் சரி செஞ்சுக்கிறது வந்து நல்லா இருக்கும் சரிங்களா இதை வந்து நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க இதோடு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்னா அந்த குலதெய்வ கோயிலில் பிரார்த்தனைகள் பாக்கி இருக்கிறவங்க தயவு செஞ்சு அந்த பிரார்த்தனைகளை போய் நிறைவேற்றிடுங்க குழந்தைகளோட இதில் வந்து நடவடிக்கைகளில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கிறது ஆணாக இருக்கிறவங்க பெண்களோட தொடர்புகளில் இருக்கிறவங்க ஜாக்கிரதையாக இருக்கணும் இல்லைன்னா பேர் கெட்டு போயிடும் பெண்ணாக இருக்கிறவங்க ஆண்களோட தொடர்புகளில் கவனமாக படைக்கோங்க இல்லைன்னா அது தப்பான இதாகும் தாந்திரிக ரீதியாக என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உளுந்து எடுத்துக்கோங்க இந்த உளுந்து வந்து விடாமல் எப்பெல்லாம் உங்களுக்கு முடியுதோ அந்த உளுத்தம் பருப்பை செஞ்சு அந்த உளுத்தம்பருப்பை எடுத்து அரைச்சி அதை வந்து பசுமாட்டுக்கு வெள்ளம் தட்டி போட்டு கொடுக்குறதும் அதே மாதிரி உளுத்தம் உளுத்த எவ்வளோ குழந்தை நீங்கள் தானங்கள் இந்த டயத்தில் நீங்கள் கொடுத்துட்டே வர்றதும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் நாளை ஸ்ரீ தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் தனுசு ராசியோட பயிற்சியை பற்றி விரிவான முறையில் பார்க்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நன்றி வணக்கம்